வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாளொரு நற்சிந்தனை. ஜூலை 29. தலைப்பு: உலக சகோதரத்துவம். 3 மறைப்பொருட்களாகிய தெய்வம், உயிர், ஜீவகாந்தம் ஆகிய இவற்றை பற்றி சரியாக விளங்கிக் கொள்ளாததாலேயே மனித இனம் பெரும்பாலும் முடிவில்லாத துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது. கல்வி முறையின் மூலமாக இந்த 3 மறைப்பொருட்களை பற்றிய விளக்கமானது தெளிவாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டால்தான் மனித இனம் முன்னேற்றம் என்பது நடைமுறையில் சாத்தியமாகும். ஒவ்வொரு தனிநபரும் பொருளாதாரம், அரசியல், சுகாதாரம், அறிவியல் ஆகிய பல்வேறு கோணங்களிலே இந்த பரந்த உலகத்தோடு ஒரு இடைவிடாத தொடர்பை எப்பொழுதும் வைத்து கொண்டிருக்கிறார். யாராவது ஒரு தனிநபர் இத்தகைய அறிவு விளக்கத்தாலோ அல்லது வாழ்க்கை ஒழுக்கத்திலோ பின்தங்கி இருப்போரே ஆனால் அது தொடர் நிகழ்ச்சி போல குடும்பம், சமுதாயம், உலகம் என்ற அளவில் மனித குலத்திற்கு பெரிய அளவில் மிக மோசமான பாதிப்பை உண்டாக்கும். ஆகவே உலகில் வாழும் ஒவ்வொருவரின் நலத்திற்காகவும் மனித சமுதாயம் முழுவதும் அறிவு வளமும் மன வளமும் உடல் நலமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். உலக சகோதரத்துவம், யூனிவர்சல் பிரதர்வுட் என்பது ஒரு பேச்சளவில் இருக்கிற கொள்கையாக இருக்கக்கூடாது. அது மெய்ஞானிகளாலும் விஞ்ஞானிகளாலும் சிந்தனையாளர்களாலும் வரையறுத்து சொல்லப்பட்ட உண்மை உணர்வாக இருக்க வேண்டும். உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவ அறிவாக அறிவாட்சி தரமாக அமைய வேண்டும். அருட்தந்தை வாழ்க வளமுடன்.